இப்போ வந்து இந்த தம்பியை வந்து அடிச்சிட்டான் என் வந்துட்டு வந்து நான் இல்லாத நேரத்தில் குண்டாங்குறி அடிச்சிட்டான். இப்போ நான் அவனை என்ன செய்கிறேன், வேமா கூட்டிகிட்டு வரேன், கூட்டி வந்து சொல்கிறானே அடிச்சிட்டான் என்ன வடா அப்படின்னு கூப்பிட்டு வந்துடுவேன், முன்னாடி வர்றேன், தைரியம் இருக்கணும், தொடுறான் அவனை, இவனை தொட்டிங்களடா இப்போ தொடுங்கடா. ஓநாய்கள் மத்தியில் ஆடை அனுப்பும்போது தேவன் இப்படி தான் அனுப்புனார், போடா தைரியம் இருக்கிறவன் இவனை தொட்டுப்பார், இவனை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். ஆமே. ஆடுகள் என்றைக்கும் சண்டையிடுவதில்லை, நீங்கள் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. மேய்ப்பர் தான் சண்டை போடுவார். எடுத்துக்காட்டு, மேய்ப்பன் தாவீது சிங்கத்தோடு போராடி இருக்கிறான், கரடியோடு போராடி இருக்கான், கொன்றிருக்கான், ஆட்டை விடுவிச்சிருக்கான். அப்படியே தாவீதின் குமாரனாகிய பிரதான மேய்ப்பர் சிலுவையிலே நமக்காக நம்முடைய எதிரியான பிசாசை என்ன செஞ்சிருக்காரு, துரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே வெட்டி சிறந்தார். ஓநாய்களுக்குள்ளே ஆட்டை அனுப்புகிறது போல உங்களை நான் அனுப்புகிறேன். எதன் அடிப்படையில் அனுப்புகிறார் சொல்லுங்க, ஆடு விவரமான ஆடா, மெய்ப்பண்ண விவரமான மெய்ப்பர். ஆமே. அது எப்படி தெரியுமா, ஆடுகளுக்குள்ள ஓனாய் அனுப்புகிறேன்னா, ஆ இப்போ வந்து இந்த தம்பியை வந்து அடிச்சிட்டான் என் வந்துட்டு வந்து நான் இல்லாத நேரத்தில் குண்டாங்குறி அடிச்சிட்டான். இப்போ நான் அவன் என்ன செய்கிறேன், வேமா கூட்டிகிட்டு வரேன், கூட்டி வந்து சொல்கிறானே அடிச்சிட்டான் என் வாடா அப்படின்னு கூப்பிட்டு வந்து முன்னாடி வர்றேன், தைரியம் இருக்க அவனை தொடுறா, தொடுறா அவனை, இவனை தொட்டிங்களடா இப்போ தொடுங்கடா. ஓநாய்கள் மத்தியில் ஆடை அனுப்பும்போது தேவன் இப்படி தான் அனுப்புனார், போடா தைரியம் இருக்கிறவன் இவனை தொட்டுப்பார், இவனை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். ஆமே. நான் அவருக்கு மனவாட்டியாக இருக்கிறேன், ஆ விட்டுருவாரா, நரம்பு உரிவார் சாரே, தொட்டு பாருங்கடா என் மனவாட்டியை தொட்டு பாருங்கடா. பைபிள் சொல்லுது, வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் கொடி ஏற்று வரான். அவன் நேச கொடி என் மேலே சொல்கிறீங்க, அவன் கொடி உங்கள் மேலே பறக்கும், கொடி பறக்குது, கொடி பறக்குது உங்கள் மேலே, அதனால் கொடி பறந்தால் உங்களை தொட முடியாது. சரிப்பா, தேங்க்ஸ்ப்பா. மேய்ப்பருடைய ப்ரொடெக்ஷன் உங்கள் மேலே இருக்குது. ஆடு விவரமானது இல்லை சார், மெய்ப்பன் விவரமானது.